அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது புதினா சூப். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல புதினா இலைகள் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு கைப்பிடி அளவு. இது கூட கருவேப்பிலை 2 காம்பு, மல்லி இலை 1 கொஞ்சம், இலை மாத்திரம் காம்பு வேணாம். இவ்வளோத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கொள்வோம். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1.5 டீஸ்பூன் நெய் விடுறேன். உங்களுக்கு வந்து நெய் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நெல்லெண்ணெய் விடலாம். நெய் வந்து சூடான பிறகு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட 7-8 பல்லு பூண்டு, இதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது ரெண்டையும் வந்து நாங்கள் பொன்னிற மாவு மட்டும் வதக்குவோம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வதக்குவோம். அப்படின்னு சொன்னதான் சரியான பதத்தில் வதக்குவோம். அதிக தீயில் வச்சா கறியிடும் வதங்காது. பூண்டும் சின்ன வெங்காயம் வந்து நெய்யில் வதக்கிறது வந்து உடலுக்கும் நல்லது, அதே நேரம் ஒரு வாசனையாகவும் இருக்கும். நாங்கள் சூப் குடிக்கும்போது கடிபடும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது வந்து எனக்கு சரியான அளவு இருந்தது, நீங்கள் வந்து டேஸ்ட்டு கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. உள்ளியையும் சின்ன வெங்காயத்தையும் நல்ல பொன்னிறமாக மட்டும் வதக்கின பிறகு தக்காளி வந்து சேர்த்துக்கொள்ளணும். நான் வந்து 1 மீடியம் அளவு தக்காளி எடுத்து அதோடய தோலை வந்து நீக்கிட்டு சின்னச்சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்க மட்டும் நாங்கள் வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுருக்க உளுதை சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க விடணும். நான் வந்து 2 கப் அளவு தண்ணி விட்டுனேன். நல்லா கலந்துட்டு ஒரு 7-8 நிமிஷம் வந்து மிதமான தீயில் வந்து கொதிக்க விடுவோம். புதினா வந்து சளி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நல்லது, நுரையீரலையும் வந்து பலப்படுத்தும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கடைசியில் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து எனக்கு காரம் சரியாக இருந்தது. உங்களுக்கு தேவையான சேர்த்து 1 கப் கிளறிட்டு அடுப்பை வந்து அணைச்சிடணும். இவ்வளவு தான், புதினா சூப் வந்து தயாராயிட்டு. இதில் வந்து நெய்யில் வதக்கின வெங்காயமும் உள்ளியும் சேர்ந்துருக்கு, அதே நேரம் தக்காளியோட புளிப்பும் இருக்குது. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.